Hi friends, welcome back to our channel AL Foodology. Video ku poradhukku munadi marakkama namba channel subscribe pannittu pakkathula irukkira bell icon click panni all option select pannikanga. Appadi nammoda Instagram page ayum follow pannikanga. Innikku ella kaigarigalaiyum vachi restaurant style or sambar recipe dhaan seiyaporum. Vaanga eppadi seiyradhunu paakalam. First சாம்பாருக்கு கொஞ்சம் மசாலா பொருட்களை நம்ம வறுத்து அரைச்சுக்கலாம் அதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் தனியா 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சோம்பு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் வெந்தயம் 2 வரமிளகாய் 1 ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் தேங்காய் இதெல்லாத்தையும் எடுத்து ஒரு பாத்திரம் வச்சி வறுத்துக்கலாம் பாத்திரம் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இதெல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் மீடியமான ஃப்ளேம்லயே வச்சி நம்ம இத dry roast பண்ணிக்கலாம் நம்ம எடுத்துக்க மசாலா பொருளோட பச்சை வாசம் போற வரைக்கும் லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல அந்த ஹீட்லயே வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காவோட அந்த ஈரப்பதம் போற வரைக்கும் லைட்டா ரோஸ்ட் பண்ணிக்குவோம் இப்போ இந்த மசாலாவை தனியா எடுத்து வச்சுக்கலாம் டை ரோஸ்ட் பண்ண மசாலாவை ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தி கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்டா அரைச்சுக்கலாம் இப்ப சாம்பாருக்கு தேவையான துவரம்பருப்பு நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதல கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப சாம்பார் செஞ்சிக்கலாம் அதுக்கு தேவையான ஒரு பாத்திரம் வச்சி அதுல 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் கடுகு ரெண்டும் சேர்த்து தாளிச்சுக்குவோம் இது கூடவே நம்ம சாம்பார் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம் வெங்காயம் நல்லா எண்ணெயில வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ ஒரு chop பண்ண தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி சீக்கிரமா வதங்கிறதுக்காக கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து தக்காளியை வதக்கி விடுவோம் தக்காளி நல்லா எண்ணெயில கொஞ்ச நேரம் வதங்கட்டும் இப்போ தக்காளியை வதக்கியாச்சு நம்ம ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சம் முருங்கைக்காவும் இதோட சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவை நான் கீறி சேர்த்திருக்கேன் இப்போ அதையும் லைட்டா வதக்கி விடுவோம் இப்போ சாம்பாருக்கு நான் 2 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கத்திரிக்காய் அப்படியே கொஞ்ச நேரம் எண்ணெயில வதங்கட்டும் கத்திரிக்காய் வதக்கினதுக்கு அப்புறம் நான் கேரட் பீன்ஸ் மாங்காய் இது மூணும் எடுத்து வச்சு வெட்டி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் எப்பவும் முருங்கைக்காவையும் கத்திரிக்காவையும் நம்ம ஃபர்ஸ்ட்லயே கொஞ்சம் தனித்தனியாக வதக்கணும் அப்பதான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ இந்த கேரட் பீன்ஸ் மாங்காய் இது மூணையும் சேர்த்து ஒரு வதக்கிடுவோம்
கத்திரிக்காவை நம்ம தண்ணியாக வதக்கவோ, அது ஏற்கனவே எண்ணெயில் வெந்துருச்சு பாருங்க, கலர் மாதிரி. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். நம்ம இந்த மசாலா வந்து ஏற்கனவே வறுத்து தான் அரைச்சிருக்கோம். நமக்கு இப்போ மிளகாய்த்தூள், சாம்பார் பவுடர்லாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ சாம்பாருக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு அந்த மிக்சியில் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், மிக்ஸி ஜாரை கழுவுன தண்ணி. இப்போ காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். உங்களுக்கு சாம்பாருக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காய் வேகிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணுவோம், காயெலாம் வேகட்டும். 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், காயெலாம் நல்லா வெந்திருக்குது. இப்போ சாம்பாருக்கு தேவையான கொஞ்சோண்டு புளியை சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க பருப்பை இதோட சேர்த்துக்குவோம். பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். இப்போது நம்ம இதை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் குக் பண்ணலாம். நம்ம சேர்த்துருக்க புளி தண்ணி, பருப்பு எல்லாமே கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம், ஒரு கொதி வரட்டும், மூடி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா ரெடியாகி கொதிச்சிட்ருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்த பிறகு பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்றா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காயெலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்குது.
நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இருந்தாலும் எனக்கு ஸ்டவ் இந்த ஸ்டவ்வில் வந்து நல்ல ஹீட் இருக்கும். இப்போ கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். அந்த ஹீட்லேயே எனக்கு சாம்பார் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வந்துடும். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சிலே நான் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், முருங்கைக்காய் கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்து சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம எல்லா காய்கறிகளும் சேர்த்து செஞ்ச சாம்பார் சூப்பராக ரெடியாக இருக்குது. பாருங்கள், கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்குது. நீங்கள் மசாலா வறுத்து அரைச்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா இதே கன்சிஸ்டன்சியில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இதை நம்ம ரைஸு, சப்பாத்தி, இட்லி, தோசை கூட சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி ரைஸோட சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் சாம்பார் ரெசிபியை இன்றைக்கி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம ஏஎல் ஃபுட்டோலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye.